ஹாய் நிவேதா மணிமா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட லைவ்ல வந்து ஆப்பிள் ஷோரூம்ல போய் வாங்கறதுக்கும் ரீசெல்லர்கிட்ட வாங்கறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னே மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு 40 இல்லைன்னா 50,000 ருபீஸ்க்கு மொபைல் வாங்குறது வந்து ஓகேவா இருக்கும். 100,000 மேலேன்னா நம்ம யோசனை பண்ணுவோம்ல, நம்மளோட ஏர்னிங்ஸே 2 lakhs, 2.5 lakhsக்குள்ள தானே இருக்கு. அதனால நம்ம அதானே யோசனை பண்ணுவோம். பிருத்திவி என்கிட்ட வந்து ஆப்பிள் 13 Pro Max அதுதான் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அது அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ட்டாங்க. இங்கே கோயம்புத்தூரில் வந்து பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஃபன் மால் இருக்கு, அங்கே தான் ஷோரூம் இருக்கு அப்படின்னு நான் ஒரு தம்பிகிட்ட விசாரித்தேன். அவர் ஆப்பிள் இதில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் முன்னாடி. அதனால கேட்டதுக்கு அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு நம்பர் கொடுத்தாங்க. அவங்க வந்து 13 Pro தான் இருக்குது, ப்ரோ மேக்ஸ் கிடையாது, இல்லை 13 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்பிள் 13 தான் இருக்குது வேர்ஷனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் 80 around அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் இவன் இருந்துட்டு இல்லை எனக்கு அந்த மாடல் வேண்டாம், எனக்கு ப்ரோ மேக்ஸ் தான் வேணும், 13 Pro Max தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக சொன்னான். அப்புறம் ஒரு கடை சொன்னான், என்ன ஐ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை, ஐ ஸ்மார்ட் ரீசெல்லர். அப்புறம் எனக்கு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன், சரின்ட்டு பண்ணி பார்த்தேன். அப்புறம் என்னடா ஸ்மக்லிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு முதல்ல டவுட் வந்துச்சு. அப்படின்னலாம் நான் வாங்கி தரமாட்டேன், பில்லெல்லாம் இருக்காதுல்ல அப்படின்ட்டு, இல்லை பில்லெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் அங்கே போனதுக்கப்புறம் முதல்ல ஒரு 15 minutes அவங்கள்ட்ட பேசி என்ன சமாச்சாரம், அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அப்புறம் அங்கே வந்து 130,000 அப்படியே இருந்தால் கூட 130,000 வர்த்து வருத, இவங்க வந்து 81,000 எப்படி கொடுக்குறாங்க எல்லாமே நான் கேட்டேன். இந்த ஐ ஸ்மார்ட் கடை என்ன அப்படிங்கிறது காந்திபுரம் 7th Street இருக்குது. இவங்க அதில் இருக்கிற காம்ப்ளிமெண்ட்ரியாக சில அக்சசரிஸ் கொடுக்குறாங்க, பேக் கேஸ் அதெல்லாம், அது வந்து 8th Street போய் வாங்க சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு உண்டான ஒரு தெரிஞ்ச கடைகள் இருக்குது. இந்த கடைக்கும் மெயின் ஆப்பிள் ஷோரூமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஷோரூமில் வந்து என்னென்ன வேர்ஷன் வந்துகிட்டே இருக்கோ அது அப்பப்போ சேல் ஆகிட்டே இருக்கும்ல, அப்புறம் அவங்க வந்து அந்த சீல் ஓப்பன் பண்ணுவோம்ல, நம்ம தான் நம்மளோட பாக்ஸ் எடுத்து நம்ம தான் புதுசாக நம்ம அந்த பாக்ஸை பிரித்து நம்ம மொபைல் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எடுப்போம்ல. இந்த ரீசெல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்பிள் ஷோரூமில் வந்து முன்னாடியே ஒரு 3 months முன்னாடி இல்லைன்னா 2 months முன்னாடி ஷோரூமில் வச்ச மொபைல், இது வச்சிருப்பாங்க ஷோரூமில் வந்து வச்சிருப்பாங்க, வேற யாராச்சும் யூஸ்ட் இல்லை, புது மொபைல் தான், சும்மா ஷோரூமில் வந்து ஷோகேஸில் வச்சிருப்பாங்க 2 or 3 months. அதில் வந்து 100% பேட்டரி, 75% பேட்டரி அப்படின்னு சொல்லி அந்த பேட்டரி லைஃப்பை பொறுத்து தான் இவங்க வந்து அந்த ரேட் டிசைட் பண்ணுறாங்க. இப்போ பிருத்வி வாங்கியிருக்கிறத நான் வந்து இதில் ஃபோட்டோ பிக் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஐஃபோன் 13 Pro Max அது வாங்கினா, அது வந்து ஒரிஜினலாக நம்ம வாங்கினோன்னா 130 வருது, ஆனால் இது வந்து அடாப்டரோட சேர்ந்தே 80 மொபைலுக்கு வந்துச்சு, 1000 rupees அடாப்டருக்கு வந்துச்சு, அப்போ 81 வந்துச்சு, சரியா பில்லெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதுலேயே வந்து அதோட கேரண்டி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, அந்த ஆமாம் அந்த கேரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து 3 months வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவரே சொன்னார், எந்த பிரச்சனையும் வராது, ஐஃபோன் பொறுத்த அளவுக்கு வேறு எதுவும் பெரிய செலவெல்லாம் வராது, 100% பேட்டரியோடு இருக்குது. அவரோடது காமிச்சாரு, நான் வாங்கி இப்போ என்னோடது வந்து 1 or 2 years ஆகி கொஞ்சம் தான் பேட்டரி கம்மியாகிருக்கு அந்த மாதிரி சொன்னார். சரி அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 1 மாதமே ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன் நிவேதமணி, அதனால தான் லேட்டாகவே வீடியோ போடுறேன். முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அவனுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாச்சு, படிக்கிற வேலையை அவன் பண்ணானா போதும் இதுக்கு மேலே. அதனால ரீசெல்லர்கிட்ட நம்ம வாங்கலாம், அவங்க பில் கொடுக்குறாங்க, இதுதான் டிஃப்ரென்ஸு. 2 months வந்து ஷோரூமில், 2 months or 3 months ஷோரூமில் அந்த மொபைல் வச்சுருந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து இவங்க ரீசெல்லர்ஸ் வாங்கி அதை வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸ்லேருந்து பிரிக்க மாட்டோம், அதை அன்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, டிஸ்பிளேல வைக்கும் போது அன்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, புதுசாக வாங்கும்போது நம்மளே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், அதுதான் வித்தியாசம். அப்புறம் நம்மளுக்கு காசு இருக்குன்னு சொன்னால் நம்ம அதை வாங்கிக்கலாம், அங்கே ஷோரூம்லேயே போய் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து படிக்கிற பையனுக்கு அவ்வளோ காஸ்ட்லி மொபைல், 100,000 மேலே மொபைல் வாங்கணுமா, இதே ஜாஸ்தி தான். சரி பரவாயில்ல, ஆசைப்பட்றேன், ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்று வச்சுருக்கோம் அப்படின்ட்டு
வாய் கொடுப்போம் அப்படின்ட்டு வாய் கொடுத்தாச்சு நிவேதாமணி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்ற ஐஃபோன் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்க என்னை மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீசெல்லர்கிட்ட போய் காந்திபுரம் 7th Street ஐ ஸ்மார்ட் கடை அங்கே போய் வாங்கிக்கலாம். கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும், பில்லெல்லாம் வருது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பாய் ஆலூர் அவங்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாப்பி ரக்ஷாபந்தன் எல்லாத்துக்கும். லவ் யூ ஆலூர் அவங்களே. ஐஸ்மார்ட் கடையில இருந்து ஆப்பிள் 13 Pro Max 81 வந்துச்சு, அடாப்டரோட சேர்த்து 80 வருது, ப்ளஸ் அடாப்டர் 1100 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஃபோன் எங்கள் ஃபேமிலியில். இனியாச்சு படித்தானா சரி, இல்லைன்னா மொபைலில் நான் வச்சுக்குவேன். உறவுகள இதுதான் எடுக்குது, 13 Pro Max 128 GB, இல்லை 80 வந்துடுச்சு, ப்ளஸ் ஒரு 1100 அடாப்டர், 81 வந்துடுச்சு, 81